பேரவில் ஒரு சொத்துக்கு கூட வழி இல்லாமல் இருந்தவர் மனைவியோடு கலந்தாலோசித்து வயலிலே விதைத்திருக்கிற நெல்மொழிகளை கொண்டு வந்தால் அறிந்தவாறு ஆக்கி தரலாம்னு துணைவியார் அமைச்சராக ஆலோசனை சொல்ல நள்ளிரவில் போய் தன் வயலில் மிதந்து கொண்டிருந்த நெல்லை கொண்டு வந்து தர அடுப்பேற்ற விறகில்லாமல் இருக்கிற நேரத்தில் வீட்டை தாங்கி நின்ற கூரையையே அறுத்து போட்டு விறகாக தர வறுத்து குத்தி சோறாக்கி கொல்லையில் குடி நிரம்பாத கீரைகளை பறித்துக் கொண்டு வந்து கரியாக்கி படையில் இட்ட பொழுது பெருமான் மறைந்து போனார். பெருமான் மறைந்து போனார்ங்கிற மிரக்கள் அல்ல கதை. அந்த நேரத்தில் தனக்கு இல்லை என்றாலும் தான தர்மம் செய்வது தமிழருடைய பண்பாடு என்று சொன்ன சேக்கிழாருடைய பெரிய பாரணம் நிச்சயமாக செவ்வியல் இலக்கியம் தான். தமிழுக்கு செவ்வியல் என்று மொழிக்கு ஒன்று செவ்வியல் கிடையாது. மொழியினுடைய பதிவுகளில் அந்த மண்ணில் வாழ்ந்த மானுட இனத்தினுடைய வாழ்க்கையில் இருக்கிற செம்மைத்தன்மையை மொழி பிரதிபலிக்கிற போதுதான் இந்த செவ்வியலாக ஆக முடியுமே தவிர இங்கே இருந்து வானத்தில் இருந்து மொழிக்கு ஒரு செவ்வியல் தன்மை வந்து விடாதுங்கிறத அந்த இலக்கு குறிக்கோளை வைத்துக் கொண்டு அற்புதமாக இலக்கியம் பாடுகிறார். நாலு குறிக்கோள்களை முக்கியமாக சொல்லப்படுகிறது. சைவம் என்றால் என்ன? ஜைனனை போய் கேட்டீங்கன்னா சொல்லுவான் உடனடியா என்னன்னா எனக்கு நான்கு குறிக்கோள்கள். எந்த ஜைனரும் சொல்லுவான் அந்த காலத்துல பசித்தோருக்கு சோறு, இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டா நோயுற்றோருக்கு மருந்து, மூன்றாவது திக்கற்றவர்களுக்கு ஆதரவு, நாலாவது கல்வி அறிவற்றவர்களுக்கு கல்வி. இதுதான் எங்கள் கோட்பாடு. எவ்வளவு தெளிவா சமணர்கள் இருந்து அதனால்தான் ஒரு வைதிக சமயத்தை அவர்களால் தோற்கடித்து முடித்து தமிழ்நாடு முழுவதும் சமணம் பரவினதற்கு காரணம் என்னன்னா மானுடத்தோடு மானுட தேவைகளை மையப்படுத்தினார்கள். அதுல கொஞ்சம் நம்ம பின்னுக்கு போன காலத்துல கடவுளை மையப்படுத்தி மானுடத்தை பின்னுக்கு தள்ளி நாம் கொஞ்சம் என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் காலம் தாழ்த்திய நேரத்தில் மானுடத்திற்கு நேசக்கரம் நீட்டியவர்கள் முன்னிலையில் சமயம் போய் சரணடைந்து விட்டதுன்னு. அப்பதான் திருமூலர் வந்து ஒரு வழிகாட்டுகிறார், எங்களுக்கு அந்த மாதிரி கோட்பாடு உண்டுடா, ஆனா நீ சொன்ன மாதிரி கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க சொல்லாம ஒரு சாமி பேரால எதை வேண்டாலும். ரொம்ப அழகா நம்முடைய சாரதா அவர்கள் கருத்தரங்கத்தில் எவ்வளவோ விரித்து விரித்து சொன்ன 34 பொருளை ஈதலரம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள், காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம், அரணை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்பு. என்ன ஒரு அற்புதமான ஔவையார், ரொம்ப ஆபத்தானவர், பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் தலைகீழ போட்டு தூக்கி போட்டுட்டு மேல வரக்கூடியவர். என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்குன்னு இதை விட சுருக்கமா சொல்ல முடியாதுன்னு இருக்கிற திருக்குறளையே திக்க வச்சு எண்ணும் எழுத்தும் கண்ணனை தகுன்னு சொல்லி வள்ளுவரை வாயடக்கி வைத்தவர். ஏன்னா அவரோட என் என்ப என எழுத்து என்ப இவ்விரண்டும் கண் என்பன்னு என்ப என்பங்கிற வார்த்தையை தேவையில்லாம போட்டுட்டு இருக்க, அட அதாண்டா இது எண்ணும் எழுத்தும் கண்ணனை தகுன்னு அப்படி லாபகமா தூக்கி போட்ட அப்படிப்பட்டவர்கள அவர்கள் நாளையும் சேர்த்து சொன்ன மாதிரி ஒரு கடவுளின் அரணை நினைந்து, அது கூட என்ன அழகு சொல்லுவாங்க எங்க பேராசிரியர்னா, அரணி நினைந்து ஈதலரம், அரணி நினைந்து தீவினை விட்டு ஈட்டல் போர். எல்லாம் சாமியை நினைச்சுதான். திருவள்ளுவருக்கும் திருநாவுக்கரசருக்கும் ஒன்றும் பேருவாடு கிடையாது. கொடு என்று சொன்னார் திருவள்ளுவர், கடவுள் பெயரால் கொடுன்னு சைவம் சொல்லிச்சா, அதுதானே தவிர வேற ஒண்ணு. ஒரு இறைவன் பெயரால் தான் இவன் ஒழுங்கா கொடுப்பான், சாமிக்கு பயன்பட்டாவது நம்ம ஆள் கொடுப்பான் அப்படிங்கிறதுக்குதான் அவர் கடவுளை நாம் மையப்படுத்தினோம். அந்த ரொம்ப அழகா திருமூலம் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை ஒரு கடவுளை சடங்குக்கு முன்னிறுத்திக் கொண்டு மூணு கோட்பாடுகளை சொல்லிட்டு யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, அதுதான் பின்னாடி உயிரிறக்கமாக தயா மூல தர்மம் என்னும் தத்துவத்தின் வழி நின்று என்று பின்னே வந்த திருநாவுக்கரசர் சொல்லுகிறார். அது இரண்டாவது செய்தி, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை கடவுள் வழிபாடு கால் உயிரிறக்கம் கால் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. அவர் கூட உண்ணும் போது ஒரு கைப்பிடினாரு, உணவு இல்லாத போதும் ஒரு கைப்பிடி என்று இன்னும் ஒரு படி மேலே சேக்கிழார் போனார்னா தமிழ்நாட்டு மரபுடைத்துக் கொண்டு மானுடத்தை இன்னும் மேலே உயர்த்துவதிலே சேக்கிழார் முயன்றிருக்கிறார். எல்லாத்தை விட யாவர்க்குமாம் பிறர்க்கு இன் உரைதான் என்று அழகா சொன்னாரு சாரதன் இதிலிருந்து. அதாவது வல்லின எழுத்துக்களால் மெல்லின எழுத்துக்களால் இடையின எழுத்துக்களால் எல்லாம் இலக்கியம் பாட முடியும்னு தாடி அவயவத்துக்குடைய தன்மைகளை எல்லாம் அப்படி அந்த நான்கு கோட்பாடுகளை மையப்படுத்தி கொண்டு இலக்கு என்ற குறிக்கோளின் அடிப்படையில் சேக்கிழாருடைய அருமையான அந்த நூல் நடையிடுவதை பார்க்கிறோம். பொதுமை என்பது எல்லாருக்கும் பொதுமையுடையதாக இருக்க வேண்டும். ஒரு குலத்தாருக்கு ஒரு இனத்தாருக்குன்னு இல்லாமல் அதை விட எல்லாரும் என்ன கேள்வி கேட்பார்கள், உங்க சைவம் என்ன சொல்றது, சாப்பாடு போடு தண்ணி கொடுன்னு சொல்லதே தவிர யாருக்கு சாப்பாடுன்னு கேள்வி கேட்கிற பொழுது நெத்தில திருநீரை பூசிட்டு வந்தவனுக்கு தானே சாப்பாடு போட சொல்றது உங்க சமயம், அப்படி இல்லாம ஒரு திருமணம் இட்டு வந்தவரை நீங்க உள்ளார விடுவீங்களான்னு. ஆரம்பத்தில் ஒரு கடவுள் பெயரால் சாப்பாடு போட தொடங்கினால்
காலப்போக்கில் மாறிவிடும் கட்ட சேக்கிரார் தான் சொன்னாரு. யாருக்கு தண்ணீர் கொடுத்தார்கள் அந்த பாதையில் அப்போதேடிகள்னு சொல்றப்ப நேர வந்தவர் யாவராயினும் என்று எழுதின. அப்ப தெருவில் வர்றவன் ராமம் போட்டுட்டு வரானா திருநீர் பூசிட்டு வரானா சம தவிச்ச வாயிலாம் தண்ணி கொடுக்கறதுக்குதான்டா தண்ணீர் கொண்டு வைத்தாங்கிறப்போ இந்த பொதுமை என்கிற பண்பை சேக்கிரார் பெருமான் பெரிய புராணத்துல அருமையா கொண்டு வந்து காட்டுகிறார். கடைசியாக ஒழுங்குமுறை என்பது ஒரு இலக்கியத்தில் இருக்கணும். ரொம்ப அழகாக செய்யப்பட்டிருக்கிறது பெரிய புராணத்துல 63 தனியடியாருடைய வரலாறுகளை சொல்லியிருக்கிறார். ஒன்னு சொல்லி முடிக்க போறேன். அதாவது முன்னாடி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 60 பேர் பட்டியல் போட்டார். அது 63 நீட்டினார் நம்பியாண்டார் நம்பிகள். சுந்தரர் சுந்தருடைய அப்பா 63 சேர்க்கிறார். அந்த 63 முடிச்சுக்கிட்டார். முடிச்சுக்காம மனுநீதி சோழனுடைய வரலாற்றை திருவாரூர் பெருமை சொல்லுகிற பொழுது சேர்த்தால் அது சோழர்குடிக்கு தான் செலுத்துகிற மரியாதையாக கூட இருந்திருக்கலாம். அவ்வளவுதான், அதை தவிர எதுவும் செய்யல. ஏன் மாணிக்க வாசகர் வந்து சொல்லியிருக்க கூடாதுங்கிற கேள்விக்கெல்லாம் விட இல்லை. அது சேர்க்கிறாருடைய ஒத்திசைவு. அது ஒழுங்குமுறைக்கு என்னன்னு, யாராவது ஒருவனை நாம் பாட ஆரம்பித்து விட்டால் மற்றவர்களை ஏன் பாடவில்லைங்கிற வினா வரும் என்கிற காரணத்தால் முன்னே வைத்தவனுடைய ஒழுங்குமுறையிலிருந்து தான் புதிதாக ஒன்றை சொல்லி சிக்கிக் கொள்ளக்கூடாதுன்னு மரபு வழி சான்றோர் ஆசாரம் பாதுகாத்த பொருட்டும்னு உரையிடுவார் சார் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள். எதுக்காக கடவுள் வாழ்த்து பாடுகிறார்கள்? அப்படிப்பட்ட ஒழுங்குமுறையோடு இன்றைக்கு செவ்வியலுக்குரிய தகுதிகள் எவை எவையோ அவை அத்தனையும் 12 நூற்றாண்டில் ஒரு பேரிலக்கியம் சொல்லுமானால் அது தெய்வ சேக்கிழாருடைய பெரிய புராணம். இன்னும் சொல்ல போனால் செவ்வியல் என்று சொல்லுவதற்குரிய தன்மைகள் பல மேலை நாட்டுக்காரர்களுடைய அந்த கட்டமைப்பில் இல்லை. நாமே வேண்டுமானால் நம்முடைய பெரிய புராணத்தை ஆராய்கிற பொழுது தமிழிலிருந்து ஒரு செம்மொழிக்குரியதாகிய இலக்கணங்களை வரையறுக்கிற பொழுது பெரிய புராணம் இன்னும் கூட பல புதிய கொடைகளை அந்த மொழியாக்கத்திற்கு தரும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வணங்கி நிறைவு பெறுகிறேன். வணக்கம். நன்றி. ஒரு பிடிச்சிக்கலாமா? 5 நிமிஷம்.